Hi guys, welcome to Engamma Angamma Samayal. Just come back to the traditional dish. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையா எவ்வளவு எப்படி கருவாட்டு குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு நெத்திலி மீன் கருவாடு ஒரு 150 கிராம் வாங்கி அதிலோட ஹெட் எல்லாத்தையும் பிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 4-5 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் இந்த மாதிரி நல்ல பேஸ்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா புளி கரைச்சல், ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய் இந்த மாதிரி சில்லி சில்லாக எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதிலிருந்து நல்லா சுத்தமான பால் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பால் வந்துட்டு நமக்கு வந்து 2 டம்ளர் தேவை. ஃபஸ்ட் பால், செகண்ட் எடுக்கிற அந்த மில்க் ரெண்டையுமே சேர்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் நமக்கு காரத்துக்கு, அதுக்கப்புறமா உப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், வெந்தயம். வெந்தயம் வந்து எப்பயுமே கசப்பு தன்மை கொடுக்கும், அப்புறம் குளிர்ச்சியும் கூட. அதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் சின்ன சீரகம். எப்பயுமே பொதுவாக நான்வெஜ் ஐட்டம்ஸ் இதெல்லாம் செய்கிறப்போ சீரகம் போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகம் வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும், ஸோ கொஞ்சமாக போடணும். அப்புறம் ஸ்பெஷலாக இதில் சாம்பார் பொடி போட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா வெங்காயம், நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி, இதோட டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அதில் கடுகு, பச்சை மிளகாய் கீறி விட்டு போடுங்க. இல்லைனா இந்த எண்ணெய் ஹாட்டாக இருக்கிறதுக்கும் தெரிச்சிரும். இல்லைனா ரெண்டாக கீறி விட்டு கூட போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஸோ நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கி விடுங்க. ஆக்சுவலாக கருவாட்டு குழம்புல கருவாட்டில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ அதை வந்துட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புல வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாட்டு குழம்பு எப்பயும் மொதல் நாள் விட மறுநாள் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அன்றைக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம வேறு எந்த பொடி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மஞ்சள் பொடியும் சாம்பார் பொடி, ரெண்டு பொடி மட்டும்தான். ஆக்சுவலாக கருவாட்டு குழம்புக்கு சாம்பார் பொடி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிக்கலாம், பட் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பு அப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கருவாடு. ஆக்சுவலாக கருவாடில் இருக்கிற மண்டையை வந்து பிச்சிருங்க, அதோட ஹெட் பார்ட்டை பிச்சுட்டு நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நிறையா சால்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அது ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஒரு 3 or 4 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா ஊற்றிட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்து திக்னஸ்க்கு தின்னஸ்க்கு வந்து நம்ம வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. வெறும் கோக்னட் மில்க் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம், தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது.
வெங்காயத்தில் இருக்கிற வாட்டர் தான் இப்போ ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது புளி கரைச்சல், நார்மல் வாட்டர் இல்லை, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லோயிஷ் கலர் இருக்குது. இப்போ கூட கொஞ்சம் சால்ட்டு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால், அது மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த கலர் காம்பினேஷனே செம்மையாக இருக்குது. கருவாட்டு குழம்புல தேங்காய் பாலாம் நிறைய பேர் கேட்கலாம், பட் ட்ரூலி அமேசிங் டேஸ்ட். ஜஸ்ட் கிவ் அ ட்ரை. ஆக்சுவலாக தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. எல்லா எந்த குழம்புலையும் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா ரொம்ப கொதிக்க விடாது. அது மேலே அந்த மாதிரி முறை கட்டி லைட்டாக வந்த உடனே அந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்தளவுக்கு வந்துருச்சு, இதுவே ஓகே, அவ்வளோதான். சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. Thanks for watching, like and subscribe. இது எங்கம்மா அங்கம்மா சமையல்.